மேடையில் அமர்ந்திருக்கும் சினிமாவின் பிக் பாஸே, என்ன கேமரா பார்க்கும்போது அது கண்டிப்பாக சொல்லணும்னு தான் தோணுது. ரீசெண்டாக என்னை பார்க்குற நிறைய பேரையும் உங்கள் சினிமாக்காரங்க எல்லாம் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிங்க, எல்லாருமே சமுத்திரக்கணி மாதிரி பேசுறீங்க சார். கர்மா, நம்ம என்ன பண்ணாலும், நம்ம என்ன கெடுதல் பண்ணாலும், நல்லது பண்ணாலும், நம்மளுக்கு என்னைக்கான ஒரு நாள் நம்மளுக்கு திருப்பி அது வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதான் இந்த படத்தோட கான்செப்ட். அண்ட் முதல் நன்றி நான் வந்து கண்ணன் சார் சொன்னேன். எல்லாருமே சொல்கிறாங்க ப்ரொடியூசர் டேரக்டர் ஆக்டர் டேரக்டர் அப்படின்னு சொல்லி, அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான். ஏன்னா வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாரு எல்லாரையும், அண்ட் அவங்கவுங்க ஸ்டேஜை கொடுத்துருக்காரு. அண்ட் பொதுவாக வந்து ஒரு படம் வந்து நரேட் பண்ணும்போது, அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஒரு படம் நரேட் பண்ணும்போது நம்ம என்ன கேட்கணும்னா, சரி சரி எத்தனை நாள் நீங்கள் ஷூட் பண்ணுவீங்க, எப்படி ஷெடியூல்ஸை ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அன்றைக்கி வந்து ஒரு 50 days முடிச்சிடலாம் சார். நான் சொன்னேன் சார், எப்படி சார் ரெண்டு கெட்டப் இந்த ப்ராசஸ் எப்படி சார் 50 days முடியும் அப்படின்னு சொல்லி, இல்லை 50 days முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவரோட பிளானிங்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. படத்தை வந்துட்டு 43 days 44 days படத்தை முடிச்சுட்டாரு. அண்ட் அதுக்கு நான் முதல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு மொத்த டீமுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அண்ட் அவரோட ஸ்பீடுக்கு ஒர்க் பண்ணணும்னா அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன், ஒரு டெக்னிக்கல் க்ரூ அமையணும். அந்த விதத்தில் வந்து பிரசன்னா சார், எடிட்டர் செல்வா சார், எல்லாருமே அவங்க இல்லைன்னா இந்த ஸ்பீடில் முடிச்சிக்க முடியாது கண்டிப்பாக. அண்ட் இந்த மாதிரி படம் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காஸ்ட் இருக்கும். அந்த விதத்தில் வந்து ப்ரொடியூசர் கண்ணன் சாருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து மேகா ஆகட்டும், இந்துஜா ஆகட்டும், ஆர்ஜி பாலாஜி சார் ஆகட்டும், சதீஷ் ஆகட்டும், சுஹாசி மேடம், உபென் பட்டேல், எல்லாருமே வந்து படத்தை அப்படி பேக் பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆஸ் ப்ரொடியூசர் கூட அவர் செட்ஸில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருக்கார். இப்போ நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி செட்டில் வந்துட்டு ப்ரீதிங்க்கு கூட ஸ்பேஸ் இருக்கா, அவ்வளோ ஸ்பீடாக கட்டுறதுக்கு நெக்ஸ்ட் 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 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ 6 மணிக்கு மேலே ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்னா இமீடியட்டாக நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் உண்மை என்னென்னா, ஒரு நாள் நானும் பாலாஜி சார் வந்து ஷூட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ், ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான சீக்வன்ஸ், ஒரு போராட்ட சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிக்கணும். அன்றைக்கி எங்களுக்கு நாங்கள் டைலாக்ஸ் படிக்கும் போது எங்களுக்கு டைலாக்ஸ் வந்து செட் ஆகாத மாதிரி இருந்தது. ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் கேட்டோம் கண்ணன் சார், சார் நாங்கள் இந்த மாதிரி எழுதி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஜெனினா சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரமும் 7 மணி நேரம் ஷூட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். 6 hours நினைக்க ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணி நாங்கள் ஃபுல்லாக எழுதி ரிஹர்ஸ் பண்ணி பண்ணோம். ஸோ அந்த ஸ்பேஸும் எங்களுக்கு கொடுத்தாரு. அண்ட் ஒரு நாள் நாங்கள் வந்து சின்ன சின்ன நாங்கள் வந்து இந்த மாதிரி இது பண்ணுவோம், பெட் கட்டுவோம், இந்த மாதிரி கண்ணன் சார் எத்தனை டேக்கில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பெட்டு கட்டணும். ஒரு நாள் நானும் பாலாஜி சார் வந்து பெட்டு கட்டணும், இந்த மாதிரி கண்ணன் சார் எத்தனை வாட்டி ஒரு நிமிஷத்துக்கு ரெடி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உண்மையிலே நாங்கள் என்ன ஆரம்பித்தோம், அவர் வந்து மைக் பிடிச்சி ரெடி 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 ஓகே 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 ஓகே, ஒரு நிமிஷத்தில் உண்மையிலே எங்களால் கவுண்ட் பண்ண முடியல. அவர் ஒரு நம்பர் சொன்னார், அவர் 100க்கு மேலே இங்கே சொல்லிட்டார். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-80 சொன்னேன், அவர் 100க்கு மேலே சொல்லிட்டாரு. அவர் கவுண்டிங்கும் தப்பு, என் கவுண்டிங்கும் இருக்குது, அது எங்கேயோ போயிடுச்சு, 300-400 மேலே போயிடுச்சு. ஸோ அஸ் அ ப்ரொடியூசர் கூட அவர் பாஷஸாக இருப்பார் அவர். அண்ட் பிருந்தா மாஸ்டர் சாங் இருக்கும் போதும் சரி, அவர் கவனம் இங்கே, அவர் வந்து வேற ஏதோ பேசிட்டு இருக்காரு, அந்த கவனம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். அவர் வந்து வேற எங்கேயோ பேசிட்டு இருப்பார், இங்கே வந்து ரெடி 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 அப்படின்னு மைக்கை எப்படி பிடிச்சி ரெடி சொல்லிட்டு இருப்பார். அண்ட் உண்மையிலே இந்த மாதிரி டேரக்டர்ஸ் தமிழ் சினிமாவில் நம்ம கிடைக்கிறது வந்து ஒரு ஒரு பிளெஸிங் தான் நான் சொல்வேன். ஏன்னா சொன்ன டைமில், சொன்ன டேட்டில், சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து நமக்கு டெலிவர் பண்ணி கொடுக்குறது, அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் இந்த விழாவின் நாயகன் நம்ம ரதன் சார், அவரை பற்றி நான் சொல்லியாங்க. ஏன்னா டே ஒன்லேருந்து ஒன் திங் கண்ணன் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது வந்து மியூசிக் ஆக்டர், ரதன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சொன்னது. ஸோ ஃபஸ்ட் எங்கிட்ட ரதன் அப்படின்னு சொல்லி சொல்லலை, இந்த மாதிரி அர்ஜுன் ரெட்டி மியூசிக் டைரக்டர், அர்ஜுன் ரெட்டி மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக சொல்லிட்டேன். ஒரு 2 வாரம் கழிச்சு ஃபோட்டோ ஷூட்டு. ஸோ ஃபோட்டோ ஷூட்டில் போயிட்டு நானும் என் மைண்டில் அப்போ தான் அர்ஜுன் ரெட்டியும் பார்த்துருந்தேன். ஸோ எனக்கும் உண்மையிலேயே ரொம்ப க்யூரியஸாக இருந்தது இவர் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ என் மைண்டில் வந்துட்டு ஒரு தெலுங்கு மியூசிக் டைரக்டர் ஒரு வேலை கூட்டிட்டு வந்திருக்காரு போல அப்படி இப்படின்ற மைண்ட் செட்டில் போயிட்டு அவர் வந்தார். இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்டுக்கு தனியாக நின்றுருந்தார். நானும் சரி யாரோ ஃபோட்டோகிராஃபர் அவங்க அசிஸ்டன்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுருந்தேன்.
ஸோ ஃபோட்டோஷூட் முடிய வரைக்கும் சும்மா நின்றுட்டு அதுக்கப்புறம் கண்ணன் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன் இந்த இதனால் நான் வந்து ஹாய் சார் ஹவ் ஆர் யூ சார் நல்லா ஹவ் இஸ் இட் கோயிங் வேர் யூ ஸ்டே சார் இன் ஹைதராபாத் சார் நான் கே கே நகர் சார் அப்படின்னு இல்லை சார் கே கே நகர் யூ ஹேவ் எ ஸ்டுடியோ கே கே நகர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை சார் நான் பிறந்தது எல்லாம் இங்கே தான் சார் அப்படின்னு சொல்லி ஸோ உண்மையிலே எனக்கு வந்து ஷாக் என்ன இது இவர் வந்து அர்ஜுன் ரெட்டி மியூசிக் டைரக்டர் அர்ஜுன் ரெட்டி மியூசிக் டைரக்டர்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பட் உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல நம்ம என் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மியூசிக்காக அங்க போய் ஒரு கலை தலைக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் என்னோட காஸ்ட் என்னோட இந்த படத்தோட சாக்காஸ் கண்டிப்பாக பேசுறாங்க மேகா ஆகாஷ். மேகா ஆகாஷ் வந்து இன்னும் அவங்களுக்கு அஃபிஷியலா எந்த படமும் தமிழ்ல ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். ஆனாலும் தமிழ் ரசிகருக்கு நெஞ்சில ஒரு இடம் குடிச்சிருக்காங்க அந்த கண்டிப்பா. அண்ட் இந்துஜா இந்துஜா வந்து பொதுவாக வந்து ஒரு குழந்தை பார்க்கும்போது வீட்டில் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஓகே என் பையன் வந்து டாக்டர் ஆகும் என் பையன் வந்து இன்ஜினியர் ஆகும் இல்லை என் பொண்ணு வந்து டாக்டர் ஆகும் இன்ஜினியர் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்துஜா பார்க்கும்போது சொல்லிட்டாங்க நீ சினிமா தாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க போல பிறக்கும் போது. ஏன்னா அவங்க அவங்க வந்து ஃபேமில் நிற்கும் போது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அண்ட் ஃபுல்ஃபில்டோட அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. அண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் ஆர்ஜிபாலாஜி சார், ஆர்ஜிபாலாஜி வந்து எனக்கு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து அவரோட பாட்காஸ்ட் தான் கேட்டுருக்கேன். அந்த சவுண்ட் கிளவுட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் அவரோட அந்த ஷோஸ் பண்ணுறது ஆர்ஜி ரேடியோவில் ஷோஸ் பண்ணுறது மிகப்பெரிய ஃபேன். ஸோ அவரை நேரில் வந்து மீட் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சொல்லுவாங்க இல்லையா சில பேர் தான் உங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு கிளிக் ஆகும் ஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விதத்தை வந்து பாலாஜி எனக்கு தெரிஞ்சு டே ஒன்லேருந்து நாங்கள் பேசின ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் ஃபர்ஸ்ட் செகண்ட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். சதீஷ் பற்றி சொல்லியாங்க அவர் வந்து இருந்தாலே வந்து செக்ஸை ஃபுல்லாக செம்ம லைட்டி ஆக்கிடுவார். அண்ட் அவர் வந்து ஒரு ஒரு சோஷியல் மீடியா ஃபீட்னே சொல்லலாம். அவரே வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவார், இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து நடிக்க வைப்பார் அந்த வீடியோவில், அந்த வீடியோவை அவரே ரிலீஸ் பண்ணிடுவார். ஸோ அண்ட் கண்ணன் சார் அவ்வளோ பரபரப்பாக இருப்பார் இது ஷூட்டிங் அப்போ டைம் இந்த ஷார்ட் ஒரு நாளைக்கு இல்லை நாலு சீனாக ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஷெடியூல் இருக்கும்போது கண்ணன் சாரையும் வர வச்சு நினைக்க வைப்பார். ஸோ அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ லைக் அண்ட் மேக்கிங் திஸ் ஃபிலிம் ஆல் மோர் பெட்டர். அண்ட் சுவாசி மேம் ஆனஸ்ட்லி இட்ஸ் ஆல் மேம் எனக்கு தெரியல பிகாஸ் வி பீன் அ ஃபேன் ஆஃப் யூ எனக்கு தெரியல மொதல் படத்துலேருந்து மணி சார்க்கும் உங்களுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். அண்ட் நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி எனக்கு அம்பத்தார் வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. யூ டோன்ட் லுக் 56. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக என்னோட ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமா மறக்காம தேட்டர்ஸ் வந்து குடிசுக்கு ரிலீஸ் ஆகும் மறக்காமல் தேட்டர்ஸ் நடத்தாங்க. தேங்க்ஸ்.